டெல்லியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43 உயர்வு. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் என முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி தீ விபத்து மிகவும் கொடூரமானது. குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். சிறையிலிருந்து விடுதலையான பின் அதிமுகவை வழிநடத்துவார் சசிகலா. பாஜகவின் சுப்பிரமணிய சுவாமி ஆருடம். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மீனவரை வழிமறித்து வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல். பழிக்கு பழி தீர்த்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையை அடுத்துள்ள சோழவரம் ஏரி கால்வாய் உடைப்பு. கரையை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தீவிரம். திருப்பத்தூர் அருகே அம்மன் கோவிலில் குறிவைத்து திருடும் கொள்ளையர்கள். வெளியூர் நபர்களா உள்ளூர்காரர்களா என தெரியாமல் காவல்துறை திணறல்.